விமான நிலையத்தின் ஒருங்கிணைந்த முனையத்தை பிரதமர் மோடி ஏற்கனவே திறந்து வைத்திருந்தார். இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தின் பயணிகள் கையாளும் திறன் 3 கோடியாக 2 கோடியும் 30 லட்சத்திலிருந்து 3 கோடியாக அதிகரிக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. அப்படி திறந்து வைத்திருந்தாலும் இதுவரை இந்த ஒருங்கிணைந்த முனையத்திலிருந்து விமான சேவைகள் துவக்கப்படவில்லை. தற்போது April 25 ஒருங்கிணைந்த விமான முனையத்திலிருந்து விமான சேவை துவங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விமானமானது US பங்களா ஏர்லைன்ஸ் என்ற விமான நிறுவனமானது சென்னையிலிருந்து வங்கதேச தலைநகர் டாக்காவுக்கு இயக்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோதனை ஓட்டம் ஆக முடிந்த பிறகு இந்த விமான சேவையானது துவங்கும். விமான நிலையத்தில் பயணிகள் விமானத்திற்குள்ளே செல்வதற்கும் வெளியேறுவதற்கும் இணைப்பு பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது இதை ஆங்கிலத்தில் ஹேங்கர் என்று சொல்வார்கள் என்று நினைக்கிறோம். அது பற்றி பார்க்கலாம். ஹேங்கர் அல்லது ஏரோ பிரிட்ஜ் என்று நினைக்கிறேன். இதற்கான ஒத்திகையானது நடைபெற்று வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. இதனால் 25 US பங்களா ஏர்லைன்ஸ் ஆனது முதல் முறையாக இந்த விமான முனையத்திலிருந்து விமான சேவையை துவங்கியிருக்கிறது. புதிய முனையத்தை அமெரிக்காவின் சென்னைக்கான துணை தூதர் ஜூடித் அவர்கள் பார்வையிட்டு இருக்கிறார். அவர் சென்னைக்கும் அமெரிக்காவுக்கும் விமான சேவை துவங்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் கலாச்சார பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்றார். சென்னைக்கு ஏற்கனவே அமெரிக்காவின் டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனமானது நியூயார்க்கிலிருந்து பிரான்சின் தலைநகர் பாரிஸ் வழியாக சென்னைக்கு விமான சேவையை இயக்கியது. பின்னர் அது கைவிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இதற்கு முன்பு ஏர் இந்தியாவானது வாரத்திற்கு 1 நாள் சேவையாக சென்னையிலிருந்து மும்பை ஃப்ராங்க்ஃபோர்ட் வழியாக லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு ஹாலிவுட் அமைந்துள்ள லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு விமான சேவையை இயக்கியது. பின்னர் அதுவும் கைவிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவிலிருந்து கூட அமெரிக்காவின் சியாட்டில், சான் ஃப்ரான்சிஸ்கோ போன்ற நகரங்களுக்கு விமான சேவைகள் உள்ளன. சென்னையின் தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவதால் சான் ஃப்ரான்சிஸ்கோ நகருக்கு விமான சேவை இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நியூயார்க்குக்கு கூட விமான சேவைகள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளன. இந்த முனையம் துறக்கப்பட்ட பிறகு சென்னையானது 2 உள்நாட்டு முனையங்களை, அதாவது டொமஸ்டிக் டெர்மினல்ஸை கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. மாநிலத்தை தினந்தோறும் சுமார் 40,000 பயணிகள் வரை பீக் அவர்களில் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பீக் அவர் நேரங்களில் அதிக நெருக்கடி ஏற்படுகிறது. இதை தவிர்ப்பதற்கு தற்போது புதிய முனையம் கட்டப்பட்டுள்ளது. முனையமானது T2 என்று அழைக்கப்படுகிறது. இது சர்வதேச விமான நிலையத்திற்காக விமான சேவைக்காக சர்வதேச முனையமாக பயன்படுத்தப்பட இருக்கிறது. சர்வதேச முனையமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் T2 முனையமானது உள்நாட்டு பயணிகளின் சேவைகளுக்காக மாற்றப்பட இருக்கிறது. மாடிஃபிகேஷன் செய்து உள்நாட்டு பயணிகள் சேவைக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது. டெர்மினலிருந்து ஏர் இந்தியா, விஸ்தரா, ஏர் ஏசியா இந்தியா, எக்ஸ்பிரஸ் போன்றவை இந்த புதிய T4 உள்நாட்டு பயணிகள் முனையத்திலிருந்து இயக்கும். ஆகாஸ் ஆஃப் ஸ்பைஸ் ஜெட், அலையன்ஸ் ஏர் போன்ற நிறுவனங்கள் T1 டெர்மினலிருந்து, அதாவது பழைய உள்நாட்டு முனையத்திலிருந்தே இயக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்காக டெர்மினல்கள் பற்றிய அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பயணிகள் தவறுதலாக வேறு முனையத்தை அடைந்தாலும் அவர்கள் வாக்கு லெட்டர் போன்றவற்றின் மூலமாக எளிதாக சரியான டெர்மினல்களை அடைய முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. T4 மற்றும் T1 ஆகிய இரு டொமஸ்டிக் டெர்மினல்ஸ்களுக்கிடையே வாக்கு லெட்டர் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிலையமானது ஆண்டுக்கு 50 லட்சம் சர்வதேச பயணிகளை கையாண்டிருக்கிறது. புதிதாக வரும் T2 டெர்மினலானது சுமார் 70 லட்சம் பயணிகளை கையாளும் என்று தெரிகிறது. அப்படி பார்த்தால் இட நெருக்கடிகள் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு மாநிலமானது அதிகபட்சமாக 2 கோடி பயணிகளை கையாண்டிருக்கிறது. தற்போது T1 T4 இணைந்து சுமார் 2 கோடியே 30 லட்சம் பயணிகளை கையாள முடியும் என்பதால் அங்கும் இட நெருக்கடியானது குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விமானமானது ஏர்போர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவால் நிர்வகிக்கப்பட்டாலும் நாட்டிலே 3வது பெரிய சர்வதேச விமான நிலையமாக உள்ளது.